வணக்கம் தெளிவாஸ் எல்லாருமே சூப்பர் சேஃபாக வீட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. வீக் கூடிய நடு நாள், அதாவது டஸ்டே தான் ஆகுது. பட் அப்படி இருந்தாலுமே நிறைய நியூஸ் இருக்குது. ஏகப்பட்ட நியூஸில் நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அது என்ன ஏதுன்ற ஒவ்வொரு நியூஸாக பார்க்கலாம். முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் கிட்டேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுதுன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேர் என்னவாக இருக்கும் அப்படின்னா, த ட்ரூத், உண்மை. அதாவது ஒன்றும் இல்லாத உண்மை. சொல்லும் போது நல்லா இருக்குல்ல தமிழில். எஸ், அதுதான் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் பேராக இருக்கக்கூடும், பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதம் 23ஆம் தேதி ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த மொபைலை பற்றி. இஃப் இட் இஸ் ட்ரூ, எக்ஸைட்டிங். இன்ஸ்டாகிராமுடைய ரெண்டு ஆப், பூமராங் மற்றும் ஹைப்பர் லேப்ஸ், இந்த ரெண்டு ஆப்பையுமே இப்போ ஆப் ஸ்டோர் மற்றும் ப்ளே ஸ்டோர்லேருந்து அஃபிஷியலி அவங்க ரிமூவ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதனால் என்னன்றது இன்னும் அப்டேட் வரல. மேபி தே ஆர் பிளானிங் ஃபார் சம்திங் நியூ அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் நிறைய பேருக்கு வரலன்னு நம்ம வருத்தப்பட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, பிக்சல் மற்றும் S22 இந்த ரெண்டு இதுலையுமே ஆண்ட்ராய்ட் 12 இருக்கு இல்லையா, இதில் டர்ட்டி பைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கோ ஒரு வல்னரபிலிட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூகுளுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சாச்சு, நாங்கள் சீக்கிரமாக இதுக்கான ஒரு ஃபிக்ஸை வந்து கொண்டு வரோம் அப்படின்றத போல் சொல்கிறாங்க. ஸோ மால்வேர் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் பேர் பாருங்கள், டர்ட்டி பைப்பு, அதுக்கப்புறம் வந்து ஜோக்கர், என்னென்ன வைக்கிறாங்க. அடுத்ததாக டெவலப் ஆகக்கூடிய ஆண்ட்ராய்டு ஓஎஸில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்னா, அதில் குறிப்பான ஒரு ஃபீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் அப்ளிகேஷன்ஸுடைய யூசேஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆப்ஸ் எல்லாம் நிறைய இன்ஸ்டால் பண்ணுறோம், ஆனால் சைஸும் நிறைய போயிட்டே இருக்கிற காரணத்தினால இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதனால் என்ன பண்ண போகிறாங்க, ஆர்கேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது ஃபீச்சர், புதுசு கிடையாது இந்த இடத்துல ஒரு புதுசு, ஓகேவா. அப்ளிகேஷன் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலையோ ரெகுலராக, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே ஃபார்மேட்டில் போயிடுமா. அதாவது ஒரு 10 MB இருக்குன்னா அது ஒரு 2 MBக்காக சுருக்கி உள்ளே உட்காந்துக்கும், உங்களுக்கு எப்போ தேவையோ திரும்ப அது விரிஞ்சு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்றத போல் சொல்கிறாங்க, புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஆனால் அன்இன்ஸ்டால் ஆகாது, உங்கள் ஃபோன்லேயே தான் இருக்கும், சின்னதாக இருக்கும், அப்புறமா பெருசாக மாறும். இவ்வளோதான் விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க, விச் இஸ் அ மஸ்ட் ஐ கெஸ். நான் அதான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தேதியில் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் எந்த அளவுக்கு நம்ம அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஏகப்பட்டது. இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டு, ஏஞ்சல் ப்ரோக்கிங், ஜீரோதா, சொல்லவே வேணாம், ஃபிங்கர் விட்டு எண்ணிகிட்டே போகலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆப். சரி, இன்றைக்கான ஐபி க்வெஸ்சன் இதே வச்சுக்கலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் டிஃபால்ட்டாக வந்த ஆப் இல்லாமல் நீங்கள் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஸ் அப்படின்னா எத்தனை ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இல்லாட்டி இப்போ கரண்ட்லி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எத்தனை ஆப்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஐபிக்கில் கொடுத்துருக்கேன். அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்கேன், மறக்காம போட்டு. ஆப்பிளுடைய லான்ச் இவெண்ட் இந்த வாரம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, கலர் கலராக ஒரு சில ஐபேட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஐஃபோன் SE 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்த விலை கிடையாது, அதற்கு மேலே இருக்குது. இதை பற்றி டெடிக்கேட்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தபடியாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், M1 Ultra, அதாவது அவங்களுடைய ஏற்கனவே அவங்க லான்ச் பண்ண M1 Max வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது அதையும் காட்டிலும் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப் செட்டை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னு சொல்லி M1 Ultra பேரில் ஒரு சிப் செட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் ஸ்டுடியோவில் இது வரப்போகுதுன்றது போல் சொல்கிறாங்க. மேக்ஸ் ஸ்டுடியோ ஒன்லி ஃபார் கிரியேட்டர்ஸ், அதுக்காகவே நிறைய விதமான விஷயங்கள் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. ஒரு டிஸ்பிளேவும் இருக்குது, ரெட்டினா டிஸ்பிளே, அது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. சூப்பர். நான் இதுக்கு யூஸ் பண்ணதில் அதிகமாக, ஸோ எனக்கு அந்த எக்ஸ்போஷர் கம்மி. பட் இருந்தாலும் இதான் நியூஸ், தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே ஒரு நாளில் 1+10 Pro அஃபிஷியலி இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுன்றதை போல் சொல்கிறாங்க. அவ்வளோதான், இதை பற்றி நான் அதிகமாக எதுவும் பேச விரும்பலை. லான்ச் ஆகட்டும், அப்புறமா என்ன இதுன்றதை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ரெட்மி இந்தியாவில் ரெட்மி நோட் 11 சீரீஸில் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. அதில் ப்ரோ ப்ளஸ் உடைய அன்பாக்சிங் இன்றைக்கி தமிழ் டெக்கில் போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான், 20,000 ரூபாய்க்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை சொல்லியிருக்கேன். ஒரு சில நெகட்டிவும் இருக்குது, என்னன்றதை பாருங்கள், சரிங்களா. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி Watch 2 Lite அப்படின்ற பேரில் ஒரு வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சுடைய விலை 5,000 ரூபாய். 5,000 ரூபாய்க்கு இதில் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1.5 இன்ச்க்கான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 580 வரைக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. GPS சப்போர்ட் பில்டினாக இருக்குன்றது போல் சொல்கிறாங்க. ட்ராக்கிங்க்கு இது கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கலர் கலராக நிறைய விதமான விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒயிட் கலர் மாதிரி நீங்கள் நிறைய விதமான விஷயங்கள் வச்சு கட்டிக்கலான்றது போல் சொல்கிறாங்க. இந்தியாவில் கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி UPI உடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. மக்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக நிறைய நியூஸில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நியூஸ் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, RBIலேருந்து புதுசாக 1-2-3 Pay அப்படின்ற பேரில் ஒரு புது விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீபேட் மொபைலுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு UPI சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குட் மூவ், பிகாஸ் 40 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இன்னுமே கீபேட் மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் டிஜிட்டலைஸ் ஆகிறதுக்காகனா இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா
ரெவல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் இனிமேட்டு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண மாட்டோம்ப்பா. ஆமாம் சொல்லிட்டேன், நாங்கள் லான்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு லான்ச் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருக்குமே நோக்கியா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணணும்னு தான் ஆசை. ஏன்னா இப்போ மோட்டரில் பாருங்கள், சம காம்படிஷனில் வந்துட்டாங்க. மேபி அவங்க ஒரு சைனீஸ் கம்பெனிக்குள்ள இருக்காங்க, காம்ப்ரன்ஸ்லாம் கிடைக்குது. பட் நோக்கியா இன்னுமே வந்து ரியலிஸ்டி அந்த ரியாலிட்டிலே வரல. 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண வேண்டிய ஸ்மார்ட் ஃபோன் 25,000 ரூபா லான்ச் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு 35,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறாங்க. ரியாலிட்டியிலே இல்லை, இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு அவங்க தான் ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். ஒரு காம்படிட்டிவாக ஓரளவுக்காச்சும் கொண்டு வந்தால் தான் மக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் மை கருத்து. இன்றைய பிரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து டிடி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நன்றிகள். மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.